அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஸ்வானா கிச்சன். இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிற டிஷ் என்னென்னா, ஸ்வீட்டான ஒரு தக்காளி பச்சடி. ஃபஸ்ட்டு ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு முந்திரி, உலர்ந்த திராட்சை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பசுநெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை ஆயிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் நார்மலாக தான் சேர்த்துருக்கேன். ஒரே டைமில் சுகர் எல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எதிர்பார்த்த ஸ்வீட்டான தக்காளி பச்சடி ரெடி.